ஒரு ரசிகரமான காரணம், ஓ இவ்வளவு சிறந்த அரசியல் தெரிஞ்சவர் அவரு அப்படிங்கிற இடத்துலதான் அவர் மிகச்சிறந்த ஆளாகிறார். எவர் ஒருவர் நம் அரசியலை பேசுகிறாரோ அவர் உடனே நம் மனசுக்கு நெருக்கமாகிறார். அப்படி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடுகிற ரகுமான் அவர்கள் இந்த படத்தில் பங்காற்றி இருப்பது என்பது பெருமகிழ்ச்சி. நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன், கொஞ்சம் பேர் நிறைய பேர் என்னோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஷோ படம் பார்த்துருக்காங்க. அந்த படம் வந்து ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள் இயக்குனராக இன்னமும் தன் அடிமனதின் கங்கு இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு முதல் படம் போல ஒரு படம் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு தோணுச்சு, வாழ்நாள் முழுமைக்கும் இவரிடம் உதவியாளராக இருப்பது இருந்தால் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்போம் போல் இருக்கிறது அப்படின்னா. அவ்வளவு பெரிய உழைப்பாக சேர்ந்து கேட்ட படம் அந்த படம். பார்த்திபன் அவர்களோட இந்த படத்துடைய குழுவினர் அத்தனை பேரையும் பாராட்டணும். ஏன்னா மனுஷனுக்கு முதல்ல இருக்கிறது என்னென்னா, அவன் நம்பிக்கை தான் ஃபஸ்ட். அவனுக்கு எடுத்த நம்பிக்கையே வராது, அவன் நம்பிக்கை தான் முதல்ல வரும். என்னைக்காவது ஒருத்தர் டிவி தரான் நம்புவான், இன்னைக்கு ஒருத்தர் நாட்டை விற்கிறான்னு நம்ப மாட்டான். இல்லையே, அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லையே அப்படிமா, அவநம்பிக்கையோடு தான் கருதுவான். ஆனால் ஒரே ஒரு மனிதர் அவருடைய சிந்தனை இது எப்படி சிந்திச்சிருக்க முடியுங்கிற ஆச்சரியம், அதன் பிறகு அதை செயல்படுத்த போகும்பொழுது ஒரு 250 பேர் 250 பேர் தேவைப்படுறாங்க அதை நிறைவேற்ற. அந்த 250 பேரும் அப்பழுக்கற்ற ஒரு விழுக்காடு கூட சந்தேகம் இல்லாமல், அது என்ன படம்லாம் தெரில, ஆனால் ஒருத்தர் மெனக்கிடுறார், ஒருத்தர் கிடந்து பாடா படுறாரு, இவருடைய இந்த உழைப்புக்கு கூட நின்றோம்னு நினைச்சதில்ல. அந்த யூனிட்ல இருக்க அந்த 200 பேரும் ரொம்ப பிரமாதமான ஆட்கள். காரணம், இப்படி எந்த சந்தேகம் இல்லாத நம்பிக்கை வைக்கிற ஒரு டீம் கிடைச்சதான் பார்த்திபன் சார் மிகச்சிறந்த வேலை நினைக்கிறேன். கன்ஃபார்மா இந்த படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இதுல எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க தெரியாது. ஒரு படம் ஓகே, ஒரு நாள் பேட்டா 1300 ரூபா சரிதானே, அப்படிதான் கிளம்பியிருக்க கூடும். ஆனா இந்த படத்தை நீங்க பாப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி ஒரு படம் இருக்குது அதையும் பார்ப்பீங்க. அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் 95 நிமிடங்களுக்கு வெற்றிகரமாக இந்த படத்தை எடுத்து முடித்தாச்சு. இத்தனை பாடுகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 90 நாள் உழைப்புக்கு அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்க சார் மொத்தமாக ஓன் அவுட் ஆகி வந்து நிற்பார். நின்னா அந்த யூனிட்டில் இருக்க 200 பேர் வந்து அவரை கட்டி பிடிக்கும் போது ஒரு மொத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும் பாருங்க, அதுதான் அந்த படத்தினுடைய மிகச்சிறந்த ஷாட்னு நான் நம்புகிறேன். வயசானவர், சின்ன ஆள், லைட்மேனு, கார்பெண்ட்ரு, செட்டைசன்ட்டு, அவ்வளவு பேர் வந்து அவர் கட்டி பிடிப்பாங்க, நடத்திட்டு அந்த காரியத்தை நம்ம அப்படின்னு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கோடம்பாக்கத்தில் நாம் பார்த்த சாதாரண முகங்கள் இருக்குல்ல, அந்த முகம் பூரா தெரியல வருது. யாரெல்லாம் பார்த்திபனுக்கு உதவியாக இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னா, ஒரு கார்பெண்டரும் லைட்மேனும் அவன் டிரைவரும் எல்லாரும் வேற வேறாலும் வந்து ஒரு சிரிச்சு ஒரு கார பல்லோட சிரிக்கிறாங்க. அவ்வளோ பேரும் சிரிக்கும்போது இங்கே உலக சாதனை பண்ணுறதுக்கு உள்ளூர்லேயே ஏகப்பட்ட பேர் ஆள் இருக்காண்டா நம்மகிட்ட, நம்ம தாண்டா இவனை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக தோற்றுவிக்கும். இந்த படம் சிறந்த படமா இல்லையா வேற கருத்து இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு 100 கருத்து இருக்கலாம். இளையராஜா அவர்கள் சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், என் பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு, ஆனால் இது நான் ப்ரொடியூஸ் பண்ணது, இதை நான் உருவாக்குனது பாரு. அந்த மாதிரி பார்த்திபன்கள் தன் வாழ்நாள் முழுமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நீ என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் என் இரவு நிழல் நான் எடுத்தது, நான் யோசித்தது, நான் சாத்தியமாக்குனது. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கலைஞனுக்குரிய அடிப்படை குணம் அதுவாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தன் எதையோ ஒன்று முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அது எப்படி முடியாது அப்படின்னு முடியாத சாத்தியப்படுத்த முயற்சி பண்ணும் போது தான் அவன் கலைஞனாகிறான். அப்போ என்னை போன்ற அடுத்த தலைமுறை எப்பொழுதும் பல நிறங்களில் ரொம்ப அறிவே இல்லாத மக்கு பயிலிட்ட தோற்று போய் நிற்கும் பொழுது இல்லையா, நமக்கு யாராவது ஒருத்தர் இன்ஸ்பைர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்திபன் சார் பண்ணுற மாதிரி படங்களை பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா, நீ ஏன்டா அந்த மக்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே தான் ஒரு பிரமாதமான நாள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவரே இதை செய்ய முடியும்னா நமக்கு பின்னாடி வர்ற எவ்வளவு பேர் எவ்வளவு காரியம் செய்ய முடியும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை சொன்னதான் இந்த படத்துடைய மிகச்சிறந்த செய்தி. நான் நம்புகிறேன் இந்த படத்தை பார்க்கும் எவரும் இது எப்படி பாசிபிள், இது எப்படி நடத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற ஆச்சரியத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு அவர். அவர் போன படம் வந்த பொழுது, ஒத்த செருப்பு வந்த பொழுது எல்லாரும் கேட்ட கேள்வி ஒரே ஒருத்தரை வச்சு ஒரு படம் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல, இல்லை இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் இந்த உலகத்துக்கு சொல்கிற கேட்ட படம் தான் இரவு நிழல். படம் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படம் என்னவாக செய்யுது, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துதா, அழுக வைக்குதா, நெகிழ வைக்குதாங்கிறதுலாம் அப்புறம். ஆனால் இந்த படம் ஒரு அனுபவம். ஒரு படத்தை பார்க்க ஆரம்பித்து 20வது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் குறை கண்டுபிடிக்கிற தீவிரமாக இருப்பீங்க. எப்படி எடுத்துருப்பாங்கன்னு 20வது நிமிஷத்துக்கு மேலே இந்த படம் தன்னை உங்களை தன்னுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இது ஒரு முழுமையான படமாக முடியுது இல்லையா, இந்த படம் ஒரு பேரனுபவம். அந்த அனுபவம் விரைவில் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.
இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வெளியாக போகிற சிங்கிளை பற்றி நிறைய பேர் இயக்குநர்கள் வந்திருக்காங்க, அவர்களெல்லாம் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ரகுமான் அவர்கள் வரவிருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டாம். காரணம், அதிகமாக தமிழ்நாட்டில் உச்சரிக்கப்பட்ட சொல் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை சைலண்டில் போட்டு வைங்கிறது தான், அதை வச்சுருப்பீங்க. நீ நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து படம் பிடிக்கலாம், ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே படம் பிடிக்காதீங்க. நாளை யூடியூப்பில் வந்துடும், பார்த்துக்கலாம். நாளை யூடியூப்பில் வரப்போகிறத நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து வச்சு ஸ்டோரேஜை வந்து பங்க் பண்ணாதீங்க, தேவையில்லை. அதான் அவசியமாக நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், தேவையில்லாத தகவலில் மண்டைக்குள்ளே வச்சுக்காதீங்க. ரொம்ப அவசியமான தகவலில் மண்டைக்குள்ளே ஏற்றும் போது மெமரி ஃபுல்லுன்னு மூளை வெளியே தெளிடும், அதனால் எப்போவுமே காலியாக வச்சுக்கணும்னு. அதனால் உங்களுடைய ஃபோன் மெமரி காலியாக வச்சுக்கோங்க, இந்த நிகழ்ச்சி எடுக்க வேண்டாம். நீங்கள் நாளை யூடியூப்பில் வந்துடும், பார்த்துக்கலாம். ரெண்டு செய்தி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறதும், இன்னொன்று கேமரா எடுக்காதீங்கிறது. இப்போ நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக ரகுமான் அவர்களை இசையமைத்த மூப்பில்லா தமிழை என்ற பாடல் ஒலிக்கும், அந்த பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.